வணக்கம். ப்ரேயிங் ஃபார் எவ்ரிபடிஸ் ஹெல்த். இன்றைக்கி நான் மேங்கோ போட்டு ரெண்டு டிஷ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து கோஸ் அவியல், அது ரொம்ப சிம்பிள், அது அப்புறமா பண்ணுறேன். முதல்ல மாங்காய் கூட்டான், நாங்கள் கூட்டான்னு சொல்லுவோம், குழம்பு சொல்லலாம், மாம்பழத்துலேயும் பண்ணலாம், மாங்காய்லேயும் பண்ணலாம். நான் வந்து ஒரு மாம்பழம் ஒரு மாங்காய் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன், அந்த புளிப்பும் திதிப்பும் இருக்கிறதுக்காக. அப்புறம் மாங்காயும் வெள்ளரிக்காயில் பண்ணலாம், அந்த எல்லோ வெள்ளரிக்காயில், இல்லைனா மாங்காய் வெள்ளை பூஷணிக்காயில் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. ஃபியூவல் சேவ் பண்ணது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால் நான் குக்கர்லேயே வச்சுருவேன். கீழே கினுவா வச்சுருக்கேன், கினுவா சீக்கிரம் வெந்துடும். அதனால் இந்த மாம்பழம் ஒரு மாங்காய், ஒரு மாம்பழம் ஒரு மாங்காய் போட்டிருக்கேன் புளிப்புக்காக. மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நான் ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிட போகிறேன், ஏன்னா அந்த மேங்கோவோட ஃப்ளேவர் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. குக்கர் அரைத்துக்குள்ளே கோஸ் அவியலுக்கு ரெடி பண்ணலாம். கோஸ் அரிஞ்சாச்சு, ஒரு அரை கிலோ கோஸு, ஒரு மாங்காய், ஒரு மீடியம் சைஸ் மாங்காய், அது ரெண்டையும் போட்டு மஞ்சப்பொடி மிளகாத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். தேங்காயில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிர், அப்புறம் இதில் பச்சை மிளகாய் போட போகிறேன். ஒரு ஆறு பச்சை மிளகாய், காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவியல். ஆறு பச்சை மிளகாய் போட்டு அரைக்க போகிறேன். அதை அரைச்சிட்டு ஊற்றிட்டேன், ஊற்றிட்டு நல்லா நுர வர மாதிரி வரணும், அவ்வளோதான், ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் போட போகிறேன். இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது இங்கே இந்த வெதர்னால். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா மூடி வச்சுடுவேன். மூடி வச்சுட்டு அந்த வாசனையோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மாங்காய் குழம்பு அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் சூடாகிட்டே இருக்கு. மிளகா வத்தல், மிளகா வத்தல் போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இதில் இந்த இங்கே ஹாலிபீனியோ சில்லிஸ் தான் கிடைக்கிறது, அதனால் அது போடுறேன். இதில் வெந்தயம், அது நல்லா ரெட்டாக வதங்கட்டும். மிக்சியில் வந்து ஒரு மூடி தேங்காய் துருவினது, அப்புறம் ஒரு ரெண்டு கரண்டி, இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி தயிர், கொஞ்சம் புளிச்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இதில் போட்டிருக்கேன். அது போட்டு இப்போ அரைச்சிக்க போகிறோம். குக்கர் ஆயாச்சு, மாம்பழம் நல்லா வெந்தாச்சு, அது மேலேருந்து தட்டெல்லாம் எடுத்துட்டேன். இது கினவாவும் எடுத்து கினவாவும் மூடி வச்சிடலாம். இப்போ இதில் தாளிக்க போகிறேன், தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். ஓகே, உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சாச்சு, இதில் அரைச்சி வச்சதை ஊற்றப்பாரு. இது ஊற்றினதுக்கப்புறம் சும்மா ஒரு நுர வரணும், அவ்வளோதான், கொதிக்கக்கூடாது. ஸோ மாங்காய் கூட்டம் ரெடி. ஸோ காரம் இருக்குது, புளிப்பு இருக்குது, கொஞ்சம் திதிப்பு இருக்குது. அந்த வெந்தயம் மிளகாய் வத்தல் வறுத்த ஸ்மெல் இப்படி சும்மா கும்மன இருக்குது. ஓகே, இப்போ மூடி வச்சிடலாம், கொஞ்சம் நுர வரட்டும். ஆச்சு.